வணக்கம். இன்னைக்கு நாம பாருங்க ஜாஸ்மின் நாட்டில் நான் மாலை செஞ்சுருக்கேன். நான் முன்னாடியே நான் வீடியோ வந்து இது எல்லாமே நான் மாலை செய்யும்போது வீடியோ எடுத்தேன். அது வீடியோ பெருசாக இருக்கிறதுனால அப்லோட் ஆக மாட்டேங்குது. அதனால நான் இதை ரெண்டு பார்ட்டாக போடலாம் அப்படின்ட்டு நான் இப்போது இந்த மாலையை செஞ்ச மாலையை நான் காமிக்கிறேன். இப்போ நான் இதுக்கு வந்து இந்த மல்லிகைப்பூ நாட் இதுக்கு வந்து இந்த மல்லிகைப்பூ நாட்டு மாலை செய்கிறதுக்கு நமக்கு 20 ஒயர் தேவைப்படும். ஒவ்வொரு ஒயரும் வந்து நான் 9 அடியில் எடுத்திருக்கேன். 9 அடி ஒயரு 20 ஒரு ஒயர் 9 அடி 20 ஒயர் நமக்கு தேவைப்படும். 20 ஒயரில் 16 சிகப்பு கலர் ஒயரும் ரெட் கலர் 4 வந்து எல்லோ கலர் ஒயரும் நமக்கு தேவைப்படும். இதுக்கு ஏன்னா ஒரே கலராக போட்டோம்னா நமக்கு இந்த மாதிரி டிசைன் நமக்கு கிடைக்காது. நல்லா அது ஒரு கொஞ்சம் நல்லா இருக்காது. அதனால் நான் ரெண்டு கலராக போடுறதுக்கு பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்திருக்கு. நடுவில் இந்த மாதிரி வரணும் அப்படின்னா இதுக்கு நமக்கு 4 ஒயர் எல்லோ ஒயரும் 16 ஒயர் ரெட் ஒயரும் நமக்கு தேவைப்படும். அப்போ மொத்தம் 20 ஒயரு. 20 ஒயரில் நாம் இந்த மாலை பின்னிருக்கோம். 20 ஒயரை வந்து நாம் வந்து ஒவ்வொரு நாட்டுக்கு 2 ஒயர் தேவைப்படும். அப்போ நமக்கு 10 நாட் வரும். 10 நாட்டில் இது வந்து 8 நாட் ரெட் கலரும் எல்லோ கலர் வந்து 2 நாட்டும் நமக்கு கிடைக்கும். இந்த 2 நாட்டில் நாம் ஒரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா 4 நாட் ரெட் கலரும் 1 நாட் வந்து எல்லோ கலரும் நமக்கு தேவைப்படும். நம்ம தனித்தனியாக போடுறோம். இதை இது ஒரு தனியாக வரும், இது தனியாக வரும். இப்போ இது நம்ம கீழே நம்ம அந்த செண்டு வரும்போது இது நம்ம இதில் ஜாயின் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து செண்டு கீழே வரும் சேர்ந்து. எதுக்கு நமக்கு நம்ம எப்படி பண்ணணும் நான் ரெண்டு பார்ட்டாக நான் இந்த வீடியோவை நான் போட்டு காமிக்கிறேன். முதல்ல இந்த ஒயரை வந்து எப்படி கட் பண்ணி நம்ம ஜாயின் பண்ணி நம்ம இதை பின்னுறது அப்படின்னு நான் இது முதல்ல காமிக்கிறேன். அதுக்கப்புறமா இன்னொரு பார்ட் வந்து இந்த மாலையை நம்ம எப்படி ஃபினிஷ் பண்ணுறது அப்படின்னு நான் காமிக்கிறேன். முதல்ல நான் நாட் போடுறதுக்கு நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன். நான் ஏற்கனவே நான் நாட் வந்து ஒரு 8 விதமான நாட் நான் போட்டிருக்கேன், நான் வீடியோ போட்டிருக்கேன். இப்போது நான் ஜாஸ்மின் நாட் எப்படி போடலாம் அப்படின்னு இந்த மாலை போட்டிருக்கேன் பார்த்தீங்களா, இந்த நாட் எப்படி போடுறது நான் முதல்ல உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன். பாருங்கள், முதல்ல இந்த ஒயரை இப்படி வச்சுக்கோங்க. அடுத்து இந்த ஒயரை மடித்து இதுக்குள்ளே இந்த ஃபோல்டிங்குள்ளே இப்படி வச்சுட்டு இதை வந்து இந்த சைடு எடுக்கக்கூடாது, லெஃப்ட் சைடு தான் எடுக்கணும். நம்ம சாதா நாட்டுக்கு நம்ம இந்த சைடு எடுப்போம், ஆனால் ஜாஸ்மின் நாட்டுக்கு இந்த சைடு எடுத்து ஃபஸ்ட்டு லுக்குள்ளே நம்ம விட்டுடணும். விட்டுட்டு இது பிடிச்சிக்கோங்க பின்னாடி. அடுத்து செகண்ட் இந்த ஒயர் எடுத்து அதுவும் லெஃப்ட் சைடு தான் எடுக்கணும், ரைட் சைடு எடுக்கக்கூடாது. ரெண்டு லூப்புக்குள்ளேயும் நம்ம விட்டுடலாம். அவ்வளோதான், இப்படிதான். முதல்ல நீங்கள் பேசிக் வந்து நாட் போட கற்றுக்கிட்டீங்கன்னா ஈஸியாக வந்து நாம் இந்த மாலையை போட்டு முடிச்சிடலாம். ரொம்ப ஈஸியாக போடலாங்க. கொஞ்சம் ஆரம்பத்தில் கஷ்டமாக தான் இருக்கும், ஆனால் அந்த கஷ்டத்துக்கு ஏற்ற பலன் நம்மளுக்கு அழகாக கிடைச்சிரும். பாருங்கள் எப்படி அழகாக நம்ம மாலை பண்ணியிருக்கோம். இந்த மாலையை நான் எப்படி நான் பண்ணணும்னு நான் உங்களுக்கு இப்போ பண்ணி காமிக்கிறேன். பாருங்கள், நான் ஆல்ரெடி நாட் போட்டு வச்சுருக்கேன். எல்லோவில் நமக்கு 2 நாட் கிடச்சிருக்கு. 4 ஒயரில் 2 ஒரு நாட்டுக்கு 2 ஒயர் தேவைப்படும். நான் ஆல்ரெடி பாருங்கள் நான் மாலை போட்டு வச்சுட்டேன். ஒரு சைடு மாலை நான் போட்டு வச்சுருக்கேன். இங்கே பாருங்கள் இந்த மாதிரி வரும் நமக்கு. அதுக்கு இந்த ஒரு சைடுக்கு வந்து நமக்கு 4 நாட் ரெட்டும் 1 நாட் எல்லோவும் நமக்கு தேவைப்படும். அதில் நான் ஒரு நாட் ஒரு சைடு போட்டுட்டேன். இப்போ பாருங்கள் இன்னொரு சைடுக்கு தான் நான் 4 நாட் பாருங்கள், 1, 2, 3, 4 நாட்டு ஒரு எல்லோ நாட்டு. இப்போது இது வந்து ஒரு சைடுக்கும் இது ஒரு சைடு ஆல்ரெடி நான் ஒரு சைடு போட்டு முடிச்சிட்டேன். இதை எப்படி போடலாம் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். பாருங்கள் இப்போ இதை எப்படி ஜாயின் பண்ணலாம், ஒவ்வொன்றா நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். முதல்ல ஜாயின் பண்ணுறதுக்கு நாம் 2 ரெட் ஒயர் நம்ம எடுத்துக்கிறோம். 2 ரெட் நாட்டு எடுத்துகிட்டு நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். பாருங்கள் இதை பாருங்கள், இதை இப்படி வைக்கணும். நல்லா பாருங்கள், நம்ம சாதா நாட்டுக்கு இப்படி மடிப்போம் ஃபோல்ட் பண்ணுவோம், இந்த ஜாஸ்மின் நாட்டுக்கு இப்படி ஃபோல்ட் பண்ணணும். அடுத்து இது சாதாரணமாகவே இதுக்கு நம்ம சாதாரணமாகவே இப்படி இப்படி மடிச்சுக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதை இந்த சைடு கொண்டு வந்துடுங்க. நம்ம இப்படி மடித்தோம் பார்த்திங்களா, அதை இந்த சைடு இப்படி கொண்டு வந்துடுங்க. கொண்டு வந்துட்டு நல்லா கிட்ட வச்சு போடுக்கோங்க, ஏன்னா ரொம்ப நாட் தள்ளி தள்ளி வரும். அதனால் கிட்ட வச்சு இப்போ இதை வந்து இதை ஃபஸ்ட்டு ஃபோல்டுக்குள்ளே நம்ம விட்டுடலாம். இப்படி ஃபஸ்ட்டு ஃபோல்டிங்குள்ளே நான் வயரை விட்டுடாதீங்க, கையில் டைட்டாக பிடிச்சிக்கோங்க. அடுத்து பார்த்திங்கன்னா
இன்னொரு வயர் எடுத்து இந்த ரெண்டு ஃபோல்டிங்குள்ளே நாம் விடணும். பார்த்தீங்கன்னா இருக்கு பார்த்தீங்களா, அந்த ரெண்டு ஃபோல்டிங்குள்ளே நம்ம விட்டுட்டு டைட் பண்ணிக்கணும், அவ்வளோதான். இப்போது நமக்கு பாருங்கள், இது இப்போ நம்ம டைட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நாலு ஒயரையும் நாம் போட்டுட்டு அதுக்கப்புறம் எல்லோ ஒயர் ஜாயின் பண்ணும்போது நான் காமிக்கிறேன். பாருங்கள், நமக்கு ரெண்டு நம்ம ரெண்டு நாட் ஜாயின் பண்ணோம், நமக்கு மூணாவது ஒரு நாட் கிடச்சிச்சு. இப்போது என்ன பண்ணணுன்னா, அடுத்து நம்ம ஜாயின் பண்ணுறது வந்து எங்கே ஜாயின் பண்ணணும்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு செகண்டு இதில் பண்ணாதீங்க, தேர்ட் வருது பாருங்களேன், இதில் தான் ஜாயின் பண்ணணும். இப்போது நம்ம அடுத்து நம்ம ஜாயின் பண்ணி காமிக்கிறேன். இதை நான் ஜாயின் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள் மறுபடியும் ஒன்று. இதை வந்து இப்படி மடிக்கணும், இந்த வயிறை வந்து நம்ம இப்படி ரிவர்ஸில் இப்படி மடிக்கணும். அடுத்து வர வயிறை வந்து நம்ம சாதாரணமாகவே இப்படி சாதாரணமாகவே நம்ம மடிச்சிட்டோம். இப்போது இதை இப்படி இந்த பக்கம் இருக்கிற வயிறு நம்ம இப்படி இந்த பெரிய விரலில் இப்படி கொண்டு வந்துடணும். கொண்டு வந்துட்டு இந்த ஃபஸ்ட்டு ஃபோல்டிங் இருக்குது பார்த்தீங்களா, இதில் நம்ம விட்டுடலாம். விட்டுட்டு இது பின்னாடி பிடிச்சிக்கோங்க. அடுத்து ரெண்டு நாட்டுக்கும் நடு சென்டரில் வர ஒயரை எடுத்து செகண்டாக நம்ம ஃபோல்ட் பண்ண ஒயரை நாம் இந்த ரெண்டு நாட்டுக்குள்ளே நம்ம விட்டுக்கலாம். இப்படி விட்டுடணும், இந்த மாதிரி இப்படி விட்டுட்டு நாம் இப்போது டைட் பண்ணிக்கலாம். பாருங்கள், அழகாக நமக்கு கிடச்சிச்சு. கொஞ்சம் தள்ளி தான் கிடைக்கும், இதில் எங்கேயும் பொறுமையாக நம்ம இதை டைட் பண்ணிக்கணும். இப்படி பொறுமையாக டைட் பண்ணோன்னா நமக்கு அழகாக கிடச்சிரும். பாருங்கள், இப்போது நாம் மூணு ஒயர் நம்ம ஜாயின் பண்ணிட்டோம். அடுத்து நாலாவது ஒயர் ஜாயின் பண்ண போகிறோம். அதுக்கப்புறம் நான் எல்லோ ஒயர் ஜாயின் நான் எல்லாத்தையும் ஜாயின் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். பாருங்கள், நம்ம நாலு ரெட்டில் நாலு நாட் நம்ம ஜாயின் பண்ணிட்டோம். நமக்கு நாலு நாட்டுக்கு எக்ஸ்ட்ரா மூணு நாட் கிடச்சிருக்கு. இப்போ எல்லோ நாட் நம்ம கடைசியாக ஜாயின் பண்ண போகிறோம். பாருங்கள், இதில் பண்ணக்கூடாது, சென்டர் வர இதில் பண்ணக்கூடாது, இதுலேயும் பண்ணக்கூடாது, மூணாவதாக வருது பார்த்தீங்களா, இதில் தான் பண்ணணும். இப்போது பாருங்கள், இதை இப்படி மடிச்சுக்கோங்க. நான் உங்களுக்கு தெரியணுன்றதுக்காக தான் நான் திரும்ப திரும்ப காமிக்கிறேன். இது இப்படி மடிச்சுக்கணும், ரிவர்ஸில் இப்படி மடிச்சுக்கோங்க. இதை எப்போதும் போல சாதாரணமாகவே இப்படி மடிச்சுக்கோங்க. மடிச்சுட்டு இதுக்குள்ளே இப்படி விட்டுடுங்க. விட்டுட்டு இதை நம்ம இந்த பக்கம் மடித்தோம் பார்த்தீங்கன்னா, இந்த ஒயர் இந்த பக்கம் கொண்டு வந்துடுங்க. கொண்டு வந்துட்டு இந்த ஃபோல்டிங்குள்ளே நம்ம விட்டுடலாம். பாருங்கள், இதில் விட்டுட்டோம். விட்டுட்டு பின்னாடி பிடிச்சிக்கோங்க, இப்படி பிடிச்சிக்கோங்க. அடுத்து இந்த எல்லோ ஒயர் நம்ம இந்த ரெண்டு நாட்டுக்கும் ரெட் நாட்டுக்கும் எல்லோ நாட்டுக்கும் சென்டரில் இப்படி கொண்டு வரணும். கொண்டு வந்துட்டு இந்த ரெண்டு நாட்லேயும் நாம் விட்டுடலாம். இப்படி விட்டுட்டு இப்போ நம்ம டைட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் லூஸாக தான் வரும், நாம் பொறுமையாக நாம் டைட் பண்ணிக்கலாம். இப்போது பொறுமையாக டைட் பண்ணிக்கோங்க, அவ்வளோதான். பாருங்கள், நம்ம அழகாக நம்மளுக்கு கிடச்சிருச்சு. இப்போது நமக்கு அஞ்சு நாட் கிடச்சிருச்சு. மேலே பார்த்தீங்கன்னா நாலு நாட் இருக்குது. பாருங்கள், காமிக்கிறேன். இப்போது பாருங்கள், இதுதான் ஃபஸ்ட்டு நாம் ஜாயின் பண்ணது. ஃபஸ்ட்டு ரெண்டாவது மூணாவது நாலாவது இது அஞ்சு. கீழே பார்த்தீங்கன்னா அஞ்சு நாட் வந்திருக்கு. மேலே பார்த்தீங்கன்னா ஒன்று ரெண்டு மூணு நாலு நாட் வந்திருக்கு. இப்போ நாம் மேலேயும் அஞ்சு நாட் கொண்டு வர போகிறோம். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஃபஸ்ட்டு நம்ம ஜாயின் பண்ணோம் பார்த்தீங்களா, இந்த ஒயரை பிடிச்சிக்கோங்க. ஃபஸ்ட்டு இதுவரை ஃபஸ்ட்டு ஜாயின் பண்ணது இது. இந்த இது இதை விட்டுடுங்க, இதையும் விட்டுடுங்க. மூணாவதாக வருது பார்த்தீங்களா, இதை பிடிச்சிக்கோங்க. அதே மாதிரி எல்லோவில் பாருங்கள், இதையும் விட்டுடுங்க, சென்டர் இதையும் விட்டுருங்க. மூணாவதாக வருது பார்த்தீங்களா, இந்த ஒயரை பிடிச்சிக்கோங்க. இப்போ நாம் அப்படியே கீழே கொண்டு வர போகிறோம். அப்படியே பாருங்கள், மேலே இருக்கிற ஒயர் மேலேயே இருக்கட்டும், கீழே இருக்கிற ஒயர் கீழே இருக்கட்டும், அப்படியே நம்ம சென்டர் இதை கொண்டு வரலாம். பாருங்கள், நான் காமிக்கிறேன், நல்லா பார்த்துக்கோங்க. இந்த பாருங்கள், நம்ம கீழே கொண்டு வந்துட்டோம். நடுவில் கொண்டு வரணும், ரெண்டு ஒயருக்கும் இங்கே பாருங்கள் இதுக்கு நடுவில் கொண்டு வந்துட்டு அப்படியே இதை டைட்டாக பிடிச்சிக்கோங்க. பிடிச்சிட்டு இதை இப்படி திருப்பிக்கோங்க. இப்போ நம்ம நாட் போடலாம். இது ஒரு நாட் போட்டோன்னா நமக்கு மேலேயும் அஞ்சு நாட் வந்துடும். இப்போ பாருங்கள், இதை இப்படி மடிச்சுக்கோங்க. இப்படி மடிச்சுக்கிட்டு இதை வந்து நம்ம இதை போடும்போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். பாருங்கள், அதை நான் எப்படி போடுறேன்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். இது இங்கே பாருங்கள், இதை வந்து இதை இப்படி ரிவர்ஸில் இப்படி மடிச்சுட்டு இதை வந்து இப்படி இப்படி ஒரு ரிங் ஃபார்ம் பண்ணிவிட்டு இதுக்குள்ளே இப்படி மாட்டிக்கணும். மாட்டிட்டோன்னா நமக்கு ரெண்டு நாட்டுக்கும் சென்டரில்
நடுவில் இந்த ஒயர் வந்துடும். அப்போ அதுதான் கரெக்டாக இருக்கும். நீங்கள் குழப்பிக்காதீங்க, உங்களுக்கு வந்துடும். ஒரு முறை போட்டு பாருங்கள், உங்களுக்கு வந்துடும். அதுக்கப்புறம் இந்த ஒயர் எடுத்து, எல்லோ ஒயர் எடுத்து ஃபஸ்ட்டு லுக்குள்ளே விட்டுடலாம். அதுக்கப்புறம் இந்த ஒயர் எடுத்து ரெண்டு லூப்லேயே நம்ம விட்டுடலாம். இப்போது டைட் பண்ணிக்கலாம். முறுக்கிட்டு தான் வரும் இது. நீ நம்ம தான் பார்த்து நம்ம இதை டைட் பண்ணணும். டைட்டாக போட்டுக்கோங்க. எவ்வளோ லாங் வருது பாருங்கள், அப்படி தான் வரும். நம்ம இதை அட்ஜஸ்ட் பண்ணி தான், பொறுமையாக தான் நம்ம இதை டைட் பண்ணணும். ஓகேங்களா? இப்போ நான் கவுண்ட் பண்ணி காமிக்கிறேன். கொஞ்சம் பாருங்கள், லூஸ் இருக்கு இன்னும் கொஞ்சம். இதை நம்ம டைட் பண்ணிக்கலாம். பார்த்தீங்கன்னா இப்போது நமக்கு நாட் கிடச்சிருச்சு. இப்போது இல்லை விட்டுட்டோம். இப்போது நான் கவுண்ட் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். மேலே பார்த்தீங்களா, நமக்கு அஞ்சு நாட் வந்துடும். ஒன்று, ரெண்டு, மூணு, நாலு, அஞ்சு. மேலே பாருங்கள், அஞ்சு வந்துடுச்சு. அதே மாதிரி கீழேயும் நமக்கு ஒன்று, ரெண்டு, மூணு, நாலு, அஞ்சு நாட் வந்துருச்சு பாருங்கள். அவ்வளோதான். இனிமேல் எங்கெங்கே இன்ட்டு இன்ட்டாக இருக்கோ, இங்கே பாருங்கள், இதில் ஒரு நாட் போட்டுக்கலாம், இதில் ஒரு நாட் போட்டுக்கலாம். இன்ட்டு இன்ட்டாக எங்கெங்கே வருதோ அது மாதிரி ஒரு பக்கம் ஃபுல், ஒரு சைடு ஃபுல்லாக நம்ம போட்டுகிட்டே வரலாம். ஒரு சைடு ஃபுல்லாக நான் போட்டுட்டு அடுத்த சைடு நம்ம கொஞ்சம் தான் போடணும், இவ்வளோ தான் போடணும். அந்த பாருங்கள், அதை போட்டு வச்சுருக்கேன்னா ஒரு சைடு ஃபுல்லாக நான் போட்டுட்டேன். போட்டுட்டு மீதி இது நமக்கு முன்னாடி அந்த செண்டு மாதிரி வரும் பார்த்தீங்களா, அதுக்கு இந்த ஒயர் தேவைப்படும். அதே போட்டுகிட்டே வந்ததுக்கப்புறம் நான் உங்களுக்கு கொஞ்சம் வந்ததுக்கப்புறம் நான் காமிக்கிறேன். இதில் எங்கெங்கே இன்ட்டு இருக்கோ அதில் நம்ம போட்டுகிட்டே வரலாம். வாங்க பாருங்கள், நம்ம இந்த எல்லோ ஜாயின் பண்ணும் பார்த்திங்களா, இந்த இடத்துல நாம் இந்த இன்ட்டு வருது பார்த்திங்களா, இந்த இடத்துல நாம் ஒரு நாட் போட்டுக்கலாம். இதுலேருந்து நம்ம கண்டினியூவாக போட்டுகிட்டே போகலாம். ஒரு சைடு ஃபுல்லாக போட்டுட்டு போகலாம். நான் போட்டுட்டு உங்களுக்கு நான் காமிக்கிறேன். இதை எப்படி பாருங்கள், நம்ம ஈஸியாக போட்டுட்டோம். நம்ம ஒவ்வொரு ஒயராக ஜாயின் பண்ணும்போது நம்ம ஈஸியாக ஜாயின் பண்ணோம். இப்போ வந்து நமக்கு ஒரு ரவுண்டு வந்துருச்சு பார்த்தீங்களா. இந்த ரவுண்டு வந்ததுனால போட முடியாது, கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். நான் எப்படி பண்ணுறேன் ஃபஸ்ட்டு ஒன்று மட்டும் நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். இதை வந்து நாம் இப்படி மடிச்சுக்கணும். இதை நல்லா பார்த்துக்கோங்க. இதை வந்து நம்ம இப்படி மடிச்சுக்கணும். பக்கத்தில் இருக்கிற அந்த ஒயரை வந்து பாருங்கள், நான் எப்படி இதை நான் மடிக்கிறேன்னு பாருங்கள். இதை வந்து இப்படி, இங்கே பாருங்கள், இப்படி பண்ணிக்கோங்க. இங்கே பாருங்கள், ஃபோல்டு, இப்படி ஃபோல்டு பண்ணிட்டீங்கன்னா ஒரு லூப் ஒன்று ஃபார்ம் பண்ணிக்கோங்க. இப்படி பண்ணிவிட்டு இந்த ஒயருக்குள்ளே இன்சர்ட் பண்ணிக்கோங்க. நாம் இப்படி மடித்தோம் பார்த்தீங்கன்னா, மறுபடியும் காமிக்கிறேன். நாம் இப்படி மடிக்கிறோம் பாருங்கள், இப்படி மடிச்சிட்டோம். அதுக்கப்புறம் இந்த ஒயர் எடுத்து நாம் இப்படி பாருங்கள், நான் எப்படி நான் பண்ணுறேன் பாருங்கள். இது இப்படி பண்ணிவிட்டு இந்த லூப்புக்குள்ளே இப்படி ஒரு லூப் நம்ம ஃபார்ம் பண்ணிட்டோம். இதுக்குள்ளே நம்ம இதை நாம் இப்போ இந்த நம்ம மடித்தோம் பார்த்திங்களா, இந்த பரிவாசில் மடித்தோம் பற்றி அதை எடுத்து நம்ம இதுக்குள்ளே நம்ம இன்சர்ட் பண்ணிட்டோம் பாருங்கள். அடுத்துக்கு அது இது பாருங்கள், இந்த ஒயர் வந்து இந்த ரெண்டு நாட்டுக்கு நடுவில் வரணும். அந்த மாதிரி நீங்கள் போடுங்க, உங்களுக்கு கரெக்டாக வந்துடும். அதுக்கப்புறம் நம்ம இப்படி நம்ம ரிவர்ஸில் மடித்தோம் பார்த்திங்க, ஃபஸ்ட்டு அந்த ஒயரை இப்படி இந்த பெரிய விரலில் நம்ம இப்படி தள்ளிட்டு இதை எடுத்து நம்ம இந்த ஃபஸ்ட்டு குரூப்புக்குள்ளே விட்டுடலாம். இதில் நம்ம விட்டுட்டு அதுக்கப்புறம் நாம் இந்த ரெண்டாவது ஒயர் எடுத்து இந்த ரெண்டு லூப்புக்குள்ளேயும் நாம் இப்படி விட்டு இப்போ டைட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு பார்க்கும்போது கொஞ்சம் கஷ்டமாக தான் தெரியும், ஆனால் போடும்போது உங்களுக்கு ஈஸியாக வந்துடும். கஷ்டப்பட, நீ ரொம்ப கஷ்டமாக இருக்கே அப்படின்லாம் பார்க்காதீங்க. நம்ம எவ்வளோ கஷ்டப்படுறோமோ அவ்வளோ அழகாக நம்மளுக்கு மாலை கையில் கிடச்சிடும் பாருங்கள். பாருங்கள், நமக்கு இப்போ ஒரு பூ வந்துச்சு பார்த்தீங்களா, இப்போ நாலு பூ வந்து. அதே மாதிரி பக்கத்தில்
நாம இன்னொரு நான் இன்னொரு போட்டு காமிக்கிறேன் உங்களுக்கு போட்டு காமிச்சிட்டு அதுக்கப்புறம் நான் எல்லாத்தையும் போட்டுட்டு நான் கொஞ்சம் வந்ததுக்கப்புறம் நான் உங்களுக்கு நான் காமிக்கிறேன் ஏன்னா வீடியோ பெருசாகிடும் நமக்கு அப்புறம் கஷ்டமாக இருக்கும் இப்போது பாருங்கள் இது ஒரு ஒன்று மட்டும் நான் நல்லா சரியாக பார்த்துக்கோங்க இந்த எல்லோ ஒயரை நம்ம இப்படி மடிச்சுக்கோங்க இதை வந்து இப்படி மடிச்சுட்டு இந்த பக்கத்தில் இருக்கிற ஒயரை எடுத்து பாருங்கள் இதை கையில் பிடிச்சிக்கோங்க ஒயரை இப்படி 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 இதை இப்படி இதுக்குள்ளே இன்செர்ட் பண்ணிக்கோங்க பண்ணிட்டோம்னா இந்த ரெண்டு நாட்டுக்குள்ளி இடையில் இந்த ஒயர் வந்துடும் அந்த மாதிரி தான் வரணும் அப்போ தான் கரெக்டாக இருக்கும் இப்போ லூஸ் விட்டுடாதீங்க ஒயரை லூஸ் விடவே விடாதீங்க இப்போது இதை நம்ம இப்படி எல்லோ ஒயருக்கு பற்றி அது இந்த பெரிய வரையில் இப்படி தள்ளி விட்டுட்டு நாம் இந்த ஃபஸ்ட்டு லூப்புக்குள்ளே விட்டுடலாம் இதுக்குள்ளே விட்டு அவ்வளோதான் விட்டுட்டு நம்ம பின்னாடி எப்படியே பிடிச்சிக்கலாம் அதுக்கப்புறம் இந்த ரெண்டு நாட்டுக்கு சென்டரில் இருக்குது பார்த்தீங்களா இதை எடுத்து இந்த ரெண்டு லூப்புக்குள்ளே நம்ம இன்செர்ட் பண்ணிக்கலாம் அவ்வளோதான் இப்போது இது நீங்கள் டைப் பண்ணிக்கோங்க பொறுமையாக டைப் பண்ணுங்கள் வந்துடும் உங்களுக்கு ஈஸியாக பார்க்கும்போது கஷ்டமாக இருக்கும் ஆனால் போடும்போது உங்களுக்கு ஈஸியாக வந்துடும் அவ்வளோதான் பாருங்கள் இப்போ நமக்கு இன்னொரு நாள் கிடச்சிருச்சு பார்த்தீங்களா இதே மாதிரி நம்ம சுற்றி நம்ம இன்ட்டாக எங்கெங்கே இருக்கோ நம்ம இதே மாதிரி நம்ம போட்டுகிட்டே வந்து நான் கொஞ்சம் வந்ததுக்கப்புறம் நான் காமிக்கிறேன் பாருங்கள் நான் இவ்வளோ தூரம் போட்டுன்னு வந்துட்டேன் பாருங்கள் நாம் இந்த எல்லோ நாட்டு இதுலேருந்து நம்ம ஆரம்பிச்சிருக்கோம் முடிச்சுட்டு நான் காமிக்கிறேன் ஏன்னா இது ஃபுல்லாக காமிச்சா நமக்கு வீடியோ பெருசாக வரும் நான் இன்னொன்று போட்டு காமிக்கிறேன் இந்த எல்லோலேருந்து பாருங்கள் இப்படி வச்சுக்கோங்க இந்த பக்கம் இந்த சைடு மடிச்சுக்கோங்க அதுக்கப்புறம் இதை பாருங்கள் இது நீங்கள் எப்படி நீங்கள் இதை ஃபோல்ட் பண்ணணும் நான் உங்களுக்கு மறுபடியும் காமிக்கிறேன் இது வந்து நம்ம சாதா நாட்டுக்கு நம்ம இப்படி போடுவோம் நம்ம இப்படி மடிப்போம் பாருங்கள் இப்படி மடிப்போம் இதையே நம்ம ரிவர்ஸில் மடிக்கணும் நம்ம பாருங்கள் இப்படி மடிக்கிறோம் இல்லைங்களா இதையே நம்ம இப்படி ரிவர்ஸில் மடித்து இப்படி இதுக்குள்ளே இப்படி இன்செர்ட் பண்ணிக்கணும் அவ்வளோதான் அவ்வளோதான் பாருங்கள் இப்போது நம்ம இந்த சைடு இருக்குது பார்த்தீங்களா எல்லோ அதை இந்த பெரிய விரலில் இது நம்ம இந்த சைடு கொண்டு வந்துட்டு நம்ம இந்த எல்லோ லூக்குள்ளே இதை இன்செர்ட் பண்ணிக்கலாம் இதை பண்ணிவிட்டு பின்னாடி பிடிச்சிக்கோங்க அதோடு இந்த ரெண்டு நாட்டுக்குள்ளே வரணும் இந்த ஒயரு ரெட் ஒயரு இதை நம்ம இந்த ரெண்டு லூக்குள்ளே இன்செர்ட் பண்ணிக்கணும் அவ்வளோதான் ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும் போட்டால் தான் நமக்கு ஈஸியாக வரும் நம்ம பார்த்தாலும் நமக்கு புரியாது நீங்கள் போட ஆரம்பிச்சிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக வந்துடும் உங்களுக்கே தெரியும் அவ்வளோதான் நாட்டு வந்துடுச்சு பாருங்கள் இதை நம்ம கொஞ்சம் லூஸ் தான் வரும் கொஞ்சம் மெதுவாக பொறுமையாக நம்ம இப்படி டைட் பண்ணிக்கலாம் இப்போ நான் ஃபுல்லாக முடிச்சுட்டு எது வரைக்கும் வருதோ இது ஒயர் ஃபுல்லாக முடிச்சுட்டு இந்த மாதிரி நான் இதை எப்படி ஃபினிஷ் பண்ணுறது இந்த இங்கே இங்கே இந்த இடத்துல நம்ம இது நான் இங்கேருந்து போட்டுகிட்டே வந்துட்டேன் வந்துட்டு இங்கே எப்படி முடிஞ்ச உடனே எப்படி இதை ஃபினிஷ் பண்ணி நம்ம உள்ள இதுக்குள்ளே நம்ம இந்த மீதி இருக்கிற ஒயரை நம்ம அனுப்பணும் அப்படின்றத நான் இதை முடிச்சுட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன்